அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான் பேசுகிறேன் ஸ்பாட் அண்ட் ட்ரேடிங் அகாடமியிலேருந்து. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க அனைவருக்கும் எனது நன்றிகள். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடைசி ஒரு ஒன் வீக்கில் மார்க்கெட்டை மூவ்மெண்ட்டை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதே சமயத்தில் நெக்ஸ்ட் வீக் எந்த ஸ்டாக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், பையிங்க்கு செல்லிங்க்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெளிவாக டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் ஸ்பாட் அண்ட் ட்ரேடிங் அகாடமி அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஓகே, சூப்பர். நாம் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடுவோம். டே டு டே எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நம்மளோட டெலகிராம் சேனலில் எஸ்டிஏ அப்டேட்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களோட சேனல் வரும். ஓகேங்களா, எஸ்டிஏ அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்எஸ்சி ஈக்குட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா விதமான அப்டேட்டும் உங்களுக்கு வந்து நம்மளோட சேனலில் வந்து இங்கே வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதை பற்றி இந்த வீக் என்னெல்லாம் போஸ்ட் பண்ணோம், இதெல்லாம் டார்கெட் போச்சு அப்படிங்கிறத பற்றி இதில் நம்ம தெளிவாக பார்த்துருவோம் இந்த வீடியோவில். ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி, லாஸ்ட்டு சண்டே வந்து உங்களுக்கு இந்த லெவல் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த லெவல் கொடுக்கறதுக்கு முன்னாடி கரண்ட் சினாரியோ என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 16,500 வந்து மார்க்கெட்டை வந்து தாண்டி வந்து மூவ் ஆயிருக்கு ஆஃப்டர் கொரோனா. ஒரு நல்ல ஒரு பீக் மூமெண்ட்டு. ஓகேங்களா, வீக்லி கேண்டிலில் பார்க்கலாம். ஆஃப்டர் கொரோனா நல்ல ஒரு பீக்கு. இப்போ இருக்கிறதுலேயே வந்து நம்மளோட மார்க்கெட் தான் ஹிஸ்டாரிக்கல் லைவில் வந்து மூவ் ஆகிட்டுருக்குதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் மார்ச் 20 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்லா ஒரு 45 degrees வந்து நெட்டு குத்துல மார்க்கெட் வந்து நின்றுட்டுருக்கு. இதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் வராமல் மூவ் ஆகாது. அந்த கரெக்ஷன் வந்து 5-10% வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக கரெக்ஷன் வராமல் மார்க்கெட் வந்து அகெயின் ஒரே லைனில் போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதனால் கரெக்ஷனை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, அதே சமயத்தில் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து ஒரு 8 வாரத்தோட 2 மந்த்தோட ஒரு ரேஞ்சை வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்ட்ராங் பை கேண்டில் வந்து நிற்கிது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து பை சைடு தான் போக போகுது அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரியுது. ஓகே, சூப்பர். லாஸ்ட் வீக்கில் நம்ம கொடுத்த லெவல்ஸை பற்றி முதல்ல டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் வீக்கில் நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் வீக்கு நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 9-13 ஸோ இந்த இடம், இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக நான் சொல்லியிருந்தேன். எனக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்ட்ரி கிடைக்கல. ஏன் அப்படின்னா, என்னோடய ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகி இருந்துச்சுன்னா நான் வந்து ட்ரேட் எடுத்திருப்பேன். ஓகேங்களா, இந்த இடத்துக்கு மார்க்கெட் உள்ளே புஷ் பண்ணி உள்ளே போன மார்க்கெட்டு எனக்கு வந்து கீழே அகெயின் வந்திருக்கு அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல செல்லு வந்து நான் ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா மார்க்கெட் உள்ளே போயிடுச்சு. சரி, ஓகே, அப்போ நான் எங்கே திரும்ப அகெயின் ட்ரேட் எடுத்திருப்பேன் அப்படின்னா, எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி ஒரு க்ளோஸ் வச்ச பின்னாடி இந்த ஐக்கு மேலே, இந்த ஐக்கு மேலே மார்க்கெட் போயிருந்துச்சுன்னா நான் வந்து அகெயின் பை சைடில் போயிட்டு என்னோடய 16,766 டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணியிருப்பேன். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா மார்க்கெட்டில் அது கரெக்டாக வந்து ஃப்ரைடே தான் ரீச் ஆச்சு. ஃப்ரைடேவே மார்க்கெட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட ரெசிஸ்டன்ஸை தாண்டி மார்க்கெட் மூவ் ஆகலை. ஸோ அதனால் இதுக்கு பையை பொறுத்த வரைக்கும் செல்லை பொறுத்த வரைக்கும் லெவல் பேஸில் எனக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பேஸில் எனக்கு இந்த லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் கிடைக்கல. அதுதான் உண்மை. ஓகேங்களா, ஆனால் மார்க்கெட் வந்து சூப்பர் புல்லிஷ் ஆச்சு. இப்போ நான் இதை எப்படி எடுத்திருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் லெவலில் நமக்கு மார்க்கெட் இந்த ஏரியா, இந்த ஏரியாவை கட் பண்ண உடனே பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல என்ட்ரி ஆகியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல என்ட்ரி ஆகியிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே பை போயிருப்பீங்க பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ். ஆனால் நான் வெயிட் பண்ணுறேனாவோ இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும், அதனால் நம்ம பை ட்ரேட் போவானான்னு சொல்லிட்டு நான் பையை அவாய்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணேன். இதுதான் நான் வந்து லாஸ்ட் 1 week நான் பண்ண வேலை. ஓகேங்களா, ஆனால் வந்து எனக்கு இதில் என்ட்ரி கிடைக்கல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் என்ட்ரி கிடைக்காதனால எனக்கு பேங்க் நிஃப்டியில் என்ட்ரி கிடைக்கலன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிஃப்டி மட்டும் தான் எனக்கு புல்லிஷ், பேங்க் நிஃப்டி வந்து எனக்கு வந்து கீழே இறங்கிடுச்சு. அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டுக்கும் மார்க்கெட்டு கிடைக்கல, ரெசிஸ்டன்ஸ்லேயும் மார்க்கெட்டுக்கு என்ட்ரி கிடைக்கல. இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துச்சுன்னா, ஸோ அப்படியே முதல் டேவில் பார்த்துருவோம். ஸோ இதில் என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 weekங்கிறது ரேஞ்சு போகணும் தான். ஆனால் நிஃப்டி வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டு. நிஃப்டியில் பாருங்கள்,
ஸோ கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸா எங்கே போயிருக்கு மார்க்கெட்டு ஏறத்தாழ லோ வந்து பார்த்தீங்கன்னா 16180 அண்ட் ஐ வந்து பார்த்தீங்கன்னா 16550. ஒரு நல்ல ஒரு பையோட மூமெண்ட்டு. ஆனால் அதையே வந்து பேங்க் நிஃப்டியில் பாருங்கள். ஸோ என்ன நடந்துச்சு, லோ வந்து பார்த்தீங்கன்னா 35600, 36 லோ வந்து 35600, ஐ வந்து பார்த்தீங்கன்னா 36200. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய மூமெண்ட் இல்லை. ஒரு கேண்டிலுக்குள்ளே இன்னொரு கேண்டிலே வந்து பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு சைடு வேவ்லும் முடிஞ்சு. ஆனால் பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நம்மளோட இன்ட்ராடே லெவலில் ஷார்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்றைக்கு செல் கிடச்சிதுன்னா செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதி ஏறி எனக்கு செல் கிடச்சிது. ஷார்ப்பாக இந்த ஏரியாவில் வந்து செல் போயிருக்கலாம். இந்த ஏரியாவில் எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரிவர்சல் கிடச்சிது. இங்கிருந்து மார்க்கெட் உழுந்துச்சு. எவ்வளோ தூரம் உழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த இடத்துல இருந்து இந்த லெவல்லிருந்து இது வர 750 பாயிண்ட்ஸ், 725 பாயிண்ட்ஸ் நல்லா ஷார்ப் டவுன். இது எது வர வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய நம்மளோட ஜோன், ப்ரீவியஸ் ஜோன், அதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட்னு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் சப்போர்ட்ல வந்துட்டு மார்க்கெட் அகைன் புஷ் பண்ணி மேலே போயிடுச்சு. ஆனால் ஸ்டில் பேங்க் நிஃப்டி இன் செல் தான், பை கிடையாது. ஏன்னா இந்த வீக் வந்து நமக்கு 36700க்கு மேலே போனால் தான் நான் பயிர்ப்பான சொல்லி சொல்லியிருந்தேன். வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அதே மாதிரி ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது தெளிவாகவே தெரியும். என்ன பொறுத்தவரை 36700க்கு மேலே போயிருந்தால் தான் பை வந்து ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் மார்க்கெட் வந்து ப்ரீச் ஆகலை. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ செல்லு கிடச்சிதான்னு கேட்டிங்கன்னா செல்லு கிடச்சிது. 725 பாயிண்ட் வந்து மார்க்கெட் சூப்பராக வந்து டவுன் கொடுத்தது. ஸோ நமக்கு இந்த வாரம் பேங்க் நிஃப்டியில் நல்ல ட்ரேடு நிஃப்டியில் கிடைக்கல. சரி, ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை என்னென்ன ஸ்டாக்ஸ்லலாம் அந்த வந்து நமக்கு என்ட்ரி கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஸோ லாஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிட்டானியா நான் வந்து பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க பேக் டெஸ்ட் வந்து ப்ரீவியஸில் போய் எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸ்பாட் அண்ட் ட்ரேடிங் அகாடமி என்எஸ்சி ஈக்விட்டி அப்டேட்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நீங்கள் யூஆர்எல்ல டைப் பண்ணிங்கன்னா எஸ்டி அப்டேட்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சேனல் கிடைக்கும். அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா வந்து பை லெவல் கொடுத்து வந்தோம். அது ஷார்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்கோட அப்டேட் கிடையாது, ஒரு பொஷனல் அப்டேட்டு தான். ஸோ உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்து பிரிட்டானியா மூவ் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ இங்கேருந்து சப்போர்ட் லெவல்லேருந்து மார்க்கெட்டு உங்களுக்கு 5.93% ஏறத்தாலும் 203 பாயிண்ட் வந்து மூவ் ஆயிருக்கு. அகெயின் என்ன நடந்துச்சு, மார்க்கெட்டு ப்ரீவியஸாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ரெண்ட் லைன் அந்த லைன்லேருந்து மார்க்கெட் அகெயின் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? அரௌண்ட் வந்து 73 பாயிண்ட் வந்து 2% வந்து டவுன் ஆயிருக்கு. அப்கமிங் டேஸில் பிரிட்டானியா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலை தாண்டி போகும்போது மட்டும்தான் நம்மளால் வந்து ஷோராக வந்து ட்ரேட் எடுக்க முடியும். அதாவது இந்த ஏரியா, இந்த ஏரியாவுக்கு நீங்கள் கோடு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஹரிசாண்டல் லைன் எடுத்து நம்மளோட ப்ரீவியஸ் லெவலான இந்த ஏரியாவை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. 3711 இந்த ஏரியாவை மார்க்கெட் அகெயின் தாண்டி வெளியே போயிட்டு உங்களுக்கு வந்து பையோட பேட்டர்ன் இந்த மாதிரி ஐஆர்ஐ ஃபார்ம் பண்ணுதுன்னா நீங்கள் பை போகலாம். அது வர பையிங்க அவாய்ட் பண்ணுங்க. சரிப்பா, நான் செல்லாவது பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஷோர், நீங்கள் கரண்ட் வீக்கு பிரிட்டானியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செல்லிங் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லைன் அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் 3வது டச்சில் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. உங்களோட அடுத்த லெவல் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லை பொறுத்தவரை இந்த கரண்ட் மார்க்கெட்டில் இருந்து கீழே இந்த நம்மளோட நெக்ஸ்ட் சப்போர்ட்ஸ் லைனை டச் பண்ணுறவரை நீங்கள் வெயிட் பண்ணலாம். இது வந்து 3.76% இருக்குது. இன்டர்டேல செல் பண்ணி ஹோல்ட் பண்ணுறவங்க நீங்கள் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போல்லாம் பிரிட்டானது கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது டாபர். டாபர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கம்மிங் டு சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இது சப்போர்ட் லைனாக வந்து நமக்கு இப்போ வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ இங்கே நீங்கள் பை எடுக்கலாம். கரண்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு பையோட பிரேக் அவுட் உங்களுக்கு டாபரில் வருது அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ஃப்ரைடேயோட க்ளோசிங்க்கு மேலே அகெயின் வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்டம் வருது அப்படின்னா நீங்கள் இந்த டாபரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அகெயின் நீங்கள் பை சைடில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். செல்லிங் வந்துச்சுன்னா டாபரில் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஸோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஏன்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து க்ளென்மார்க். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்னோட பிரேக் அவுட்டு அங்கேருந்து நல்லா நமக்கு பிரேக் அவுட் கிடையாது, பிரேக் டவுன்னு பிரேக் டவுன் ஆகி ஷார்ப்பாக வந்து நம்ம டார்கெட்டை நோக்கி மார்க்கெட் வந்துட்டுருக்கு.
543 வந்து உங்களோட நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ நீங்கள் 543 வரை நீங்கள் ஆல்ரெடி செல்லில் இருக்கிறவங்க நீங்கள் வெயிட் பண்ணலாம். இன்ட்ராடேல புதுசாக செல் எடுக்கிறவங்களும் 543க்காக வெயிட் பண்ணுறோம். இதில் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அதுக்கு அடுத்த ஸ்டாக்கு கிராசிம். நம்மளோட செல்லோட பிரேக் டவுன் ஆல்ரெடி நமக்கு கிடைச்சிச்சு. புதுசாக நீங்கள் செல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறவங்க கிராசிமில் 1477 கீழே நீங்கள் அகெயின் வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் செல்லுக்காக வெயிட் பண்ணலாம். எவ்வளோ தூரம் வரையும் இந்த செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குது, எவ்வளோ தூரம் இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் 1274 வரை நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது HCL டெக். HCL பொறுத்த வரைக்கும் ஐடி இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் வீக் வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா HCL வந்து ஹிஸ்டாரிக்கல் ஐ, புதுசாக ஒரு ஐயை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு நிஃப்டி மாதிரி. ஸோ ஸ்விங்கோட டார்கெட், ஸோ நமக்கு ப்ரீவியஸாக இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விங்கோட டார்கெட் கிடைக்கும். இந்த லோவிலிருந்து இந்த ஐ வர நீங்கள் எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்விங்கோட டார்கெட் கிடைக்கும். ஃபெப் வரைய தெரியலன்னா ஆல்ரெடி வீடியோ ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லிட்டு ரெண்டு பாட்டு போட்டிருக்கோம், பார்க்குறவங்க பாருங்கள், அப்போ தான் இது எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது, ஸோ இதோட டார்கெட் நான் எவ்வளோ வெயிட் பண்ணலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா HCL டெக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா, ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 1135 உங்களோட நெக்ஸ்ட் டார்கெட். அதுக்கு அடுத்தது 1227ங்கிறது நம்மளோட ஃபைனல் டார்கெட். அதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணுறது கஷ்டம். ஓகேங்களா? ஸோ 3 டார்கெட்ஸ் இருக்கு, 1135 ஃபர்ஸ்ட், 1227 அப்படிங்கிறது செகண்டு, 1327 அப்படிங்கிறது தேர்ட் டார்கெட் ஃபார் HCL டெக். அதுக்கு அடுத்தது HDFC. HDFCயும் பார்த்தீங்கன்னா அது ஷெட்யூல் நம்மளோட கரெக்டாக நம்மளோட சார்ட்லேருந்து மார்க்கெட் வெளியே பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வெளியே வந்திருக்கு. ஸோ பையில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் நீங்கள் இதை பை ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதோட டார்கெட் வந்து 2896 வரை HDFC வந்து ஸ்டில் பையிங் சைடில் தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது HDFC பேங்க்கு. HDFC பேங்க்கும் கரெக்டாக ஒரு பையோட பிரேக் அவுட்ல இருக்கு. ஸோ நீங்கள் எங்கே பை எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா இந்த கேண்டில். ஓகேங்களா? இந்த கேண்டிலோட விக்கை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது, ஹையர் ஐ ஃபார்ம் ஆகுதுன்னா யூ கேன் கோ ஃபார் பை. ஓகேங்களா? ஸோ அதனால் ஹையர் ஐ ஃபார்ம் ஆகாமல் பை ட்ரை பண்ணணும். ஏன்னா பையோட பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணி பை நீங்கள் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக HCL HDFC பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். உங்களோட டார்கெட்டை பொறுத்தவரை ப்ரீவியஸ் ஐன்னு சொல்லக்கூடிய 1641 வரை நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கோட்டக்கு. கோட்டக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட பாட்டம்லேயே நம்ம பை சொல்லியிருந்தோம். இங்கே ஒரு ஃபேக் அவுட் கொடுத்து அகெயின் மார்க்கெட் வந்து புல்லிஷ் சைடு போய் நம்மளோட ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லக்கூடிய 1825 ஷார்ப்பாக வந்து மார்க்கெட் வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் வந்து இது டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிச்சு. நான் புதுசாக பை பண்ணலாமான்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு அகெயின் இன்னொரு பிரேக் அவுட் கிடைக்கணும். எப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு சஸ்டெயின் பண்ணி ஹையரை ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்கள் அகெயின் பையை வந்து ட்ரை பண்ணலாம். 1845க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுதுன்னா மட்டும் நீங்கள் வந்து பை ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட் கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதுக்கு அடுத்தது எல்என்டி. எல்என்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி அண்ட் ஃபண்டமெண்டலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பேட்டர்னை பற்றி ஆல்ரெடி நான் டிஸ்கஸும் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லாங் ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் நம்ம அகெயின் நம்மளோட பைசோன் நெக் லைனுக்கு வந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் பூம் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த எல்என்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பையிங்காக மட்டும் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். செல்லர்ஸ் யாரா இருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்லேருந்து வெளியே போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எல்என்டி வந்து பையிங்கில் இருக்குது. செல்லர்ஸ் யாரா இருந்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. இதை நான் பார்த்தேன், ஆல்ரெடி பிக்கு வந்து ஆல்ரெடி நான் டெலகிராம் சேனல் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கேன் எல்என்டியில். ஸோ இந்த பிக்கு வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 months முன்னாடி நான் போட்டுட்டேன். ஓகேங்களா? இந்த ரவுண்டிங் பாட்டம்க்கு அடுத்தது ஒரு ஹேண்டில் ஃபார்ம் ஆகும் போதே நான் வந்து பிக் அனுப்பிச்சிருக்கேன். டெலகிராமில் பார்க்காதவங்க பார்த்துருங்க. எல்என்டியை பொறுத்த வரைக்கும் பையில் இருக்குது, செல்லை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது ராம்கோ சிமெண்ட்டு. ராம்கோ சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு செல்லோட பிரேக் டவுனில் மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. ஸோ இதோட டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா 782 வரைக்கும் நீங்கள் இந்த ராம்கோ சிமெண்ட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம். ராம்கோ சிமெண்ட் செல் சைடில் இருக்கு. அதுக்கடுத்து டாடா மோட்டார்ஸ்.
டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ஒரு சப்போர்ட் ஜோன்ல இருந்து மார்க்கெட் வந்து டேர்ன் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பை லெவல் கொடுத்த மாதிரி 293 279 இந்த ரேஞ்சில் நான் பை கொடுத்துருந்தேன். ஸோ இங்கிருந்து மார்க்கெட் வந்து புஷ் பண்ணி மேலே தான் மார்க்கெட் போயிருக்கு. எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25 ருபீஸ் மேலே இருக்கு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டுன்னு பார்த்த வரைக்கும் 357 360 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். கரண்ட் மார்க்கெட்லேருந்து நீங்கள் பை வந்து பிரேக் அவுட் வந்து பை சைடில் கொடுத்துச்சுன்னா நீங்கள் அகெயின் பை ட்ரை பண்ணி 357 360 வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஹெச்சிஎல் டெக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஐயில் இருக்கிற மாதிரி, நிஃப்டி ஐயில் இருக்கிற மாதிரி டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஐயை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் அகெயின் ஒரு ஃபியூ டேஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மார்க்கெட் சைடு வேல போகும் அப்படின்னு தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா மார்க்கெட் வந்து சூப்பர் புல்லிஷ்லேயே போயிடாது. ஸோ அகெயின் உங்களுக்கு இந்த லெவலுக்கு மேலே அகெயின் ஒரு பையோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, பை பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிசிஎஸ் ஹெச்சிஎல் டெக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பையிங் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், செல்லிங்கை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது டெக் மகேந்திரா. டெக் மகேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா டே சார்ட்டை விட வீக்லி சார்ட்டில் தரேன். ஸோ நான் ஃபியூ மந்த்துக்கு முன்னாடி நான் கொடுத்த அப்டேட் இருக்கு. ஸோ டெக் மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சார்ட் பேட்டர்ன் பிரேக் அவுட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 35% வந்து டாப்ல போயிருக்கு. ஓகேங்களா, இது வந்து வீக்லி கேண்டில். ஸோ 35% வந்து இது பூம் ஆயிருக்கு. ஸோ இதை டே கேண்டில் வச்சு பார்ப்போம். டே கேண்டில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஒரு டோஜி ஃபார்மேஷனுக்கு வந்திருக்கு. ஸோ ஆஃப்டர் பெரிய ஒரு ரேலி 35% அப்புறம் மார்க்கெட் சைடுவே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அகெயின் நான் பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா திரும்பவும் இதோட ஐ கட் ஆகிட்டு புதுசாக ஒரு 15 மினிட்ல வந்து உங்களுக்கு க்ளோஸ் கிடைச்சதுன்னா நீங்கள் அகெயின் வந்து டெக் மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பை ட்ரை பண்ணலாம். ஓகே சூப்பர். அதுக்கு அடுத்தது இசிஓ பேங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா டே கேண்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பென்னி ஸ்டாக்னு சொல்லிட்டு நான் குரூப்பில் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இது வீக்லிக்கு பார்ப்போம். வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன், இது ஒரு பேட்டர்னுக்குள்ளே மூவிங்கில் இருக்குது. இதை டேவில் நீங்கள் பார்க்கும்போது நம்மளோட ட்ரெயின் லைனோட பாட்டம் டச் பண்ணி மார்க்கெட் நிற்கிது. ஸோ இசிஓ பேங்க்லையும் நல்ல ஒரு சூப்பரான வால்யூம் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. உங்களோட நெக்ஸ்ட் டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் தான். இந்த ட்ரெண்ட் லைன் அகெயின் உங்களுக்கு ப்ரீச் ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிடலாம். அகெயின் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா நம்ம பையிங் ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15.5 தான் உங்களோட நெக்ஸ்ட் டார்கெட்டு இசிஓ பேங்கை பொறுத்த வரைக்கும். ஸ்மால் ட்ரேடர்ஸ் யாருன்னா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தா. வேதாந்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையோட பிரேக் அவுட்டு. ஆல்ரெடி நம்மளோட சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா 296 வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதுபடி நிறைய பேர் ட்ரேட் எடுத்திருந்தீங்க. இப்போ வர மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜோன்லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12% வந்து அப்பில் இருக்கு. ஓகேங்களா, 12% வந்து 13% போயிருக்கு. ஸோ 13% அப்பில் இருக்கு. ஸ்டில் வந்து உங்களுக்கு வேதாந்தாவில் பையோட பிரேக் அவுட் கொடுக்குது, இந்த கேண்டிலோட ஐக்கு மேலே அகெயின் ஒரு 15 மினிட் கேண்டில் வந்து சஸ்டெயின் பண்ணுதுன்னா நீங்கள் அகெயின் வேதாந்தாவில் நீங்கள் பை ட்ரை பண்ணலாம். பாரதி ஏர்டெல். பாரதி ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பேட்டர்னோட பிரேக் அவுட் நம்ம பேட்டர்ன் ஜென்ரேட் ஆகும் போதே சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 623 வந்து நம்மளுக்கு டார்கெட் கிடைச்சிருக்கு. ஸ்டில் அதை வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஸோ நமக்கு இதோட டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரோ பேஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். ஸோ இதோட நெக்ஸ்டோட டார்கெட் வந்து 684, அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து 765. ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டார்கெட்டு. தேர்ட் டார்கெட் தான் 852. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இந்த ஸ்விங்கோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அடிக்கும் போது வந்து ஒரு 25-30% இருக்கக்கூடிய குவான்டிட்டி வந்து எக்ஸிட் அடிச்சிருங்க. 50%ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 765 பெண்டிங் இருக்கிறத 50% ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபைனலாக வந்து 852 வரை நீங்கள் வெயிட் பண்ணலாம். அது விட்டுட்டு நீங்கள் மொத டார்கெட்லேயே மொத்தத்தையும் புக் பண்ணுறதும் அப்படிங்கிறது ஒரு ராங்கான ஒரு ட்ரேடாக முடிஞ்சு நமக்கு. ஏன்னா பெரிய ப்ராஃபிட்டை வந்து நம்மளால் வந்து கேட்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் ப்ராஃபிட் புக்கிங் வந்து எப்பவுமே பார்ஷியலாக பண்ணுறது தான் நல்ல ப்ராஃபிட்டாக உங்களுக்கு கொடுக்கும். அதனால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் 684 அண்ட் 765 அண்ட் 852 அப்படிங்கிற இந்த மூணு டார்கெட்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு பாரதி ஏர்டெல்லாம் அந்த ஏரியாவில் நீங்கள் புக் பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து எம்என்டம். எம்என்டம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம கொடுத்த மாதிரி நம்மளோட பைசோன்லேருந்து ஏறத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 730 794 வரைக்கும். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து 63.8.65% வந்து மார்க்கெட் அப்ல இருக்கு. ஸோ ஸ்டில் வந்து எம்என்எம் பொறுத்த வரைக்கும் பை தான். அகெயின் வந்து இந்த ஹை கட் ஆகும் போது அகெயின் நீங்க பை ட்ரை பண்ணலாம். நமக்கு ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புல் பேக் எடுத்து அகெயின் பை போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு எம்என்எம்ல. ஸோ எம்என்எம் பைல இருக்கு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸீட் இண்டஸ்ட்ரி. ஸோ இது கமெண்ட்ஸ்ல கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதோட டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன டார்கெட் எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட செல்லோட டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 160 ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, 140 செகண்ட் டார்கெட்டு, 120 அப்படிங்கிறது தேர்ட் டார்கெட். ஓகேங்களா? ஸோ இன்னும் அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொன்னேன். ஸோ எக்ஸாக்ட் வேல்யூ 157.40 ஃபர்ஸ்ட்டு, 140.35 அப்படிங்கிறது செகண்டு, தேர்ட் டார்கெட் 121.80 தேர்ட் டார்கெட். இந்த டார்கெட்டுக்காக நீங்க வெயிட் பண்ணலாம். ஸோ இது ஃபெப்போட ரீட்ரேஸ்மெண்ட்ல நான் கோல்டன் என்ட்ரியில நான் எடுத்த டார்கெட்டு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோல்டோட என்ட்ரிலிருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிப்போ பேஸ் பண்ணி நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த பிக் வந்து ஆல்ரெடி நான் டெரக்கலாம்ல வந்து ஃபியூ மந்த் பிஃபோரே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் செல் சைட்ல இருக்கு அப்படின்ட்டு. பார்க்கறதுங்க பாத்துட்டு வாங்க. அதுக்கடுத்தும் பாத்தீங்கன்னா பெல்லோட பொசிஷனல் அப்டேட்டு. பெல்லோட ஃபைனல் டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஷார்ப் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து அச்சீவ் ஆச்சு. இதை வந்து டெலகிராம்லயே அப்டேட் பண்ணியிருந்தேன். 2724 அப்படிங்கிறது ஷார்ப்பா வந்து மார்க்கெட் வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கு. நம்மளோட பொசிஷனலோட பெல்லோட டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி யாரா வச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸிட் பண்ணிடுங்க. மார்க்கெட் இங்கிருந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கு. ஆல்ரெடி நம்மளோட டார்கெட்டான ஃபெப்போட டார்கெட்டான 2711.80 ஷார்ப்பாக வந்து ட்ரிகர் பண்ணி மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ புதுசாக பை எடுக்கிறவங்க எடுக்காதீங்க. ஆல்ரெடி பையில் இருக்கிறவங்க ப்ராஃபிட்டு புக் பண்ணிட்டு வெளியே போடுங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இது ஆல்ரெடி நம்ம பார்த்துதான். ஓகே சூப்பர். நாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஸ்டாக்கு மேலே 15 ஸ்டாக்கு கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட டார்கெட்ஸ் உங்களோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை டிசைட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் மார்க்கெட் எப்படி இருக்கும், என்ன லெவல்ஸ், என்னென்ன ஸ்டாக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ட்ரேட் பண்ணலாம், பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டிக்கான ஆப்ஷனோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் கிடைக்கும். நன்றி. புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.